லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேவலம் கேவலமாக என்னை திட்டி கமெண்ட் பண்ணுங்கள். லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். ஸோ ஓட்டுக்கு 10,000 ஃபுட்ஸாக நான் போட்டுருவேன். வைபவ்லாம் ஹீரோ நடிக்கிற படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணுறதுனால இல்லைங்க. ஆக்சுவலி நான் வந்து யூஎஸில் வந்து சாஃப்ட்வேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கேன். சிஎஸ்கே தான், ஆர்சிபி. நீங்கள் காத்து நான் வரேன். அப்போ கட்சி சிம்பிள் இதுதானா? ஆ, இதுதான். சென்னையில் நல்ல வேற யாராவது யார் மியா யாரோ மியா கலிஃபா மியா கலிஃபாவா? ஆ, அவங்கள கூப்பிட்ருக்கோம். திஸ் இஸ் ரேஷ்மா ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். இன்னைக்கு இந்த ஷோவில் என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகர் அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்ட் எங்கே போகணும்னு எனக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் அதை பற்றி பேச போகிறதில்ல. என் கூட ஆர்கே நகர் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் நான் பேச போகிறேன். ஸோ ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், எப்படி இருக்கீங்க? ஸோ ட்ரெய்லர் பார்த்தேன். பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, பக்கா பொலிட்டிக்கல் மூவின்ற மாதிரி தான் மைண்டில் ஓடுது. ஸோ ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படம் தான் நீங்களே தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ ஏன் அப்புறம் ஆர்கே நகர் பேர் வச்சீங்க? ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு கதை. ஸோ அதுக்கு ஆர்கே நகர் வச்சோம்னா நல்ல உடனே ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆர்கே நகர். ஸோ ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் நடந்து, ஐ மீன் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ எதுக்கு இவ்வளோ டிலே ஆனது காரணம்? ஒரு குழந்தை பிறக்க உங்களுக்கு 1 இயர் ஆகும்ல? ஆமாம். இல்லை, இப்போ கல்யாணம்னாலே குழந்தை பிறக்காத. இல்லை, ஆடியோ லான்ச் அப்படின்னதுக்கப்புறம் ஒரு அதுக்கு அடுத்து ஒரு 4 மாதம் 3 மாதத்தில் ரிலீஸ் ஆகிடுது. பட் 1 இயர் ஆகிடுச்சு, அதனால கேட்கு. நாங்கள் எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா இது வந்து அரசியல் படம் இல்லை, ஆர்கே நகர் அரசியல் படம் இருக்கிறதுனால. ஸோ டிடிவி தினகரோட கட்சி சிம்பிள் வந்து குக்கராக இருந்தது நீங்கள் படம் எடுக்கும் போது, இப்போ வந்து கிஃப்ட் பாக்ஸாக மாறி இருக்கு. ஸோ இது வந்து உங்களோட படத்தில் எங்கேயாச்சும் மாறுமா? இடிக்குதா எங்கேயாச்சும்? அவருக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லை, நான் ஆக்சுவலி ஆர்கே நகர் அதனால நான் கேட்குறேன் சார், எங்கேயாச்சும் இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. ஸோ இது ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்டே ஆகணும், எதுக்கு சடனாக ஒரு மியூசிக் டைரக்டர் அவதாரம் எடுத்திருக்கீங்க? அது இப்போது நிறைய படம் மியூசிக் பண்ணுறதுனால அது தெரியுது. முன்னாடி நிறைய படம் மியூசிக் பண்ணியிருக்கேன், பட் அது பெருசாக வெளியில் தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப லோ பட்ஜெட் படங்களாக இருந்தது, சாதாரண படங்களாக வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. 1 வாரம் கூட ஓடல படங்கள். ஸோ அதனால் அப்படியே கீழே இருந்தது பெயிண்டிங் மியூசிக் இருந்தது. இப்போ தான் வந்து ஆர்கே நகர் பார்ட்டி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹை பட்ஜெட் படம், பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற படம், வைபவ்லாம் ஹீரோ நடிக்கிற படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணுறதுனால மக்களுக்கு தெரியுது பெரிய மியூசிக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அதுவும் அதுக்கேற்ற நான் ஆல்ரெடி வந்து வைபவ் தெலுங்குல ஒரு படம் காஸ்கோன் ஒரு படம் ஹீரோ நடிச்சு அதுக்கு நான் மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஆல்ரெடி வைபவ் தெரியும் மியூசிக். நான் ஆரம்பத்துலேருந்து யுவன் சங்கர் அசிஸ்டன்ட் தான். ஸோ சென்னை 28 சரோஜா எல்லா அண்ணன் படத்துலையும் நான் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணது இல்லாமல் மோஸ்ட்லி ஆர்ஆர் பண்ணதே பிரேம்ஜி தான். எங்களுக்கு தெரியும் பிரேம்ஜியோட மியூசிக் எப்படி இருக்கும். சென்னை 28 ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஆர் டைட்டிலே வரும், பின்னணி பிரேம்ஜிங்கிறதே வரும். அதே தீம்ஸ் தான் வந்து பார்ட்டிலையும் யூஸ் பண்ணியிருப்போம், சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் தீமாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும். ஸோ அப்படிங்கும்போது அதுதான் ஆசை. ஸோ அது வரும்போது அது ஓகே சொல்லி அதை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண மியூசிக்னா எது சொல்வீங்க? ஆப்ஷன் ஏ பார்ட்டி, ஆர் ஆப்ஷன் பி ஆர்கே நகர். எல்லாமே என்ஜாய் பண்ணி பண்ணுறது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணதுனா? ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறதுன்னு எல்லாமே என்ஜாய் தான். நான் என்ஜாய் பண்ணி பண்ணுறது ஒரே விஷயம் பார்ட்டி மட்டும்தான். ஐ மீன் பார்ட்டினா பார்ட்டி பையன் மாதிரி ஆக்கிட்டாங்க. கானா பாட்டு வருது எனக்கு, அங்க லோக்கல்ல கானா பாடுற
பசங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்காகவே வந்து எழுதுறாங்க. ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ஏரியாவில் போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து எனக்கு கிடச்சிருக்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வடகரி படத்தில் வந்துட்டு ஜெய்க்கு மட்டும் சன்னி லியோன் கொடுத்துருக்கீங்க. நல்ல கேள்வி. ஏன் வைபவ்க்கு யாருமே? வைபவ்க்கு டூ மாடல்ஸ், ஒன் ஃப்ரம் மாடல் அமெரிக்கா, ஒன் ஃப்ரம் பேங்காக். அதே மாதிரி ஆயிரும் அப்படி சன்னி லியோன் திருப்பி அதுக்கு பப்ளிக் இல்ல. ஆனாலும் பரவாயில்லன்றேன் மக்கள். சன்னி லியோன் இல்ல, வேற யாராவது, யாரு, மியா, மியா கலிபா, மியா கலிபாவா? அவங்கள கூப்பிட்டுக்கலாம். ஏ நீங்க வந்து எப்படிங்க கேட்காம விட்டு கேட்டிங்க? ப்ரொடியூசர் பட்ஜெட் தரல தரல பின்னாடி அதாவது வந்து நம்மளே சொல்லியிருக்கேன், ஆடியோ ரிலீஸ்லாம் கூட சொன்னேன், இந்த இசை புயல் ஏர் அதுமான்றது, தேனிசை தென்றல் தேவா அப்படின்றது. ஸோ வந்து புயல் தென்றல் எல்லாமே வந்து காற்று அந்த மாதிரி இருந்தது. வந்து அதில் நான் யோசிச்சும்போது சுனாமி கொஞ்சம் நல்லா இருந்தது. அது ஒரு வெதர் டிசாஸ்டர் தான். நான் வந்து டிசாஸ்டர் பண்ண வந்திருக்கேன் மியூசிக் வந்து சுனாமி மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வருது, சிவா வந்து சொல்லியிருந்தாங்க ஆடியோ லான்ச்சில் நீங்கள் கண்டிப்பாக வந்து போட்ட பாட்டெலாம் எங்கேயாச்சும் இளையராஜா சாரோடதுலேருந்து ஆட்டையை போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தோணியிருக்கா உங்களுக்கு என்றைக்காச்சும் யார் யாரோ பண்ணுறாங்களே நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோணியிருக்காங்க? இல்லை, கன்ஃபார்ம். நான் இப்போ புது சாங் கம்போஸ் பண்ணுறேன்னா கூட என் மைண்டில் வந்து ஒரு ராஜாபா சாங் ஒன்று இருக்கும். அதுலேருந்து தான் ஃப்ளேவர் எடுத்து என்ன ராகம் கண்டுபிடிச்சி என்ன ஸ்கேலுக்கு என்னென்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த ஸ்டைல் அந்த அந்த ஃப்ளேவரில் நான் ஒரு புது டியூன் அது வரும்போது ஓகே பண்ணுறேன். காப்பி அடிக்கிற ஐடியா? காப்பி அடி பண்ணேன், பயங்கரமாக காப்பி அடி. இந்த படத்தில் காப்பி அடிச்சிருக்கீங்களா? ஆர்கே நகரில் வந்து காப்பியில் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஓகே. ஹீரோ ஓப்பனிங் சாங் வந்து ஒரு ராஜபோட பழைய சாங் இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் பண்ணேன். சுச்சுவேஷன் சொல்லும் போதே எனக்கு இந்த மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த மைண்டில் வச்சு பண்ணேன். அதனால் இன்னும் மக்கள் யாரும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அது நல்ல விஷயம். பட் இப்போது பார்ட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று வரும், 1980s போகும், சத்யராஜ் சாரோட ஃபேஷ்பேக்ஸ். ஓகே. அது வந்து 1980s மாதிரியே பண்ணணும், ராஜாபா ஸ்டைலே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ராஜாபா சாங்கை கேட்டு அவர் என்னெல்லாம் டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, லைவ் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டு அதை திரும்ப ரீரெக்கார்ட் பண்ணி அதில் பண்ணியிருக்கேன். பட் அது காப்பி, அது இதே இந்த காப்பின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 4-5 பாட்டிலேருந்து காப்பி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதே இந்த காப்பின்னு சொல்ல முடியாது. 4-5 பாட்டிலேருந்து ஆட்டையை போட்டுருது. சரி, ஓகே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்க முடியாது. சரி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து ட்ரெய்லரில் பார்த்தேன், ஓடி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அம்மா எப்படி செத்தாங்க தெரியுமான்னு சொல்லியிருப்பீங்க. அம்மா எப்படி செத்தாங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் படத்தில் வந்துட்டு படத்தில் அந்த சீன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அது புதுதாக எதாவது இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணுன்றது மாதிரி தான் அது சொன்ன தவிர எதுவும் இன்டென்ஷனலாக ஒன்று குத்தி காட்டி அதை சொல்லணும்னா கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, எல்லாருமே சொல்ல சொன்னாலும் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா எல்லா படத்துலையுமே வந்து ப்ளே பாய் கரெக்டாகவே பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு? இது என்ன தெரியல, ப்ளே பாய்னா வந்து அதை விளக்கம் நான் சொல்கிறேன், விளையாட்டு பிள்ளை. அதான் விளையாட்டு பிள்ளையாக தான் கேட்குறேன். அதுதான் தவிர மற்றபடி இது இல்லை. இதில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இதில் அந்த மாதிரி கிடையாது. சென்னை 22லையும் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி தான் சென்னை 22 உங்களுடைய இன்ட்ரோ வரும்போது சொல்லுவாங்க, ஊரில் இருக்கிற பொண்ணு கிராமத்து பொண்ணுலாம் கூட்டிடுவாங்க, அவங்க தோட்டத்தை விட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் வரும். ஐயா, இப்போ சென்னை 28 சொன்னதால் நான் கேட்குறேன், இப்போ உங்கள் செட்டில் வந்து எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சு உங்களை தவிர. ஸோ படத்தில் வர மாதிரி என்னைக்காச்சும் திட்டு வாங்கியிருக்கீங்களா, இவர் கூட சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் கிட்டலாம்? டெய்லி திட்டு. இப்போ இவனுக்கு இப்போ நைட்டு ஒரு பிளானு, வெளில போகிறோம், பார்ட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இவனுக்கு ஃபோன் பண்ணேன், இவன் எடுக்க மாட்டான், இவன் வைஃப் தான். என்னை வந்து பயங்கரமாக திட்டம், உனக்கு ஒரு வேலையே இல்லையா, என் புருஷன் இப்படி கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க கொடுத்தோம்னா சார் நைட்டு வந்துருங்க பெரிய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வந்து கால் பண்ணாமல் இருக்காது. எனக்கு சின்ன வயசுலயே தெரியும். ஸோ வந்து நான் பழகிட்டேன். ஸோ ஒரு சின்ன செக்மெண்ட், ஒரு கேம் செக்மெண்ட், ஒரு 3 ஆப்ஜெக்ட் கொடுப்பேன், நான் கேட்குற கேள்விக்கு திஸ் ஆர் தட் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு, பிரேம்ஜிக்கு கல்யாணம் வைப்போம், ஐ மீன் கல்யாணம் நடக்குமான்னு கூட கேட்கலாம் ஆக்சுவலி, ஏன்னா உங்கள் சிக்னல், ஐ மீன் உங்கள் டிஷர்ட்டில் வந்து டேரக்டர் காத்திருப்போம். மாநாடு படத்தில் பிரேம்ஜியோட மியூசிக் இருக்குமா? காத்திருப்போம். அவங்க பாருங்க, வாய்ப்பு இல்லை ரெண்டு பேருமே.
ஓகே. ஸோ இந்த எலெக்ஷனில் கமல்ஹாசன் ஜெயிப்பாரா? நடுவில் இருக்கு. ஏன் ரெண்டுத்துக்குமே நடுவில் காப்பியெல்லாம் அடிக்கக்கூடாது. காத்திருப்போம். அரசியலுக்கு வரும் நோக்கம் விபிஎன்கோ வரலாம். ஏன் இங்கே என்ன ஓட் கம்மியாக இங்கே வந்து ஜாஸ்தி அது வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஆர்கே நகர் படம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஏதாச்சும் ஆட்சி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஆனால் மாற போகிறது வந்து கன்ஃபார்மாக வந்து பேரண்ட்ஸ் மாறுவாங்க ஆர்கே நகருக்கு அப்புறம். அதாவது குழந்தைங்கக்கிட்ட ஃபோன் கொடுத்து கார்ட்டூன் பார்க்க வைக்கிறதோ கேம் ஆட வைக்கிறதோ அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஏன்னா வந்து நிறையா தப்பான விஷயங்கள் ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் மொபைலில் வச்சு பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப தப்பான கேவலமான விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. சொல்ல முடியாது, மக்களுக்கே தெரியும். ஸோ சென்னை 28 பார்ட் 3 இருக்கா? ஆ கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக. அந்த படத்தில் பட் காத்திருப்போம்ல இருக்கு கன்ஃபார்மாக. அந்த பாட்டிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுமா? அது எங்கள் அண்ணன் தான் டிசைட் பண்ணோம். அதுதான் கதை. இப்போ இந்த வாட்டி உன் கல்யாணத்துக்கு போகிறோம். அப்போ ஜெய் கல்யாணத்துக்கு போனோம். இப்போ ஓகே. ஸோ ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா நான் போட்டுருவேன். 10,000 ரூபாய் கொடுங்க, நான் ஓட்டு போகிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் சொல்லலையே, நீங்கள் வாய்ப்பு இல்லையா? சரி ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா இப்போ சொல்லிக்கலாம் மக்கள்கிட்ட. ஏப்ரல் 12th ஆர்கே நகர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ குட் ஃபேமிலி என்டர்டெய்னர், நல்ல கமர்ஷியலான படம், முதல் தடவை நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வந்துட்டு ஒரு நல்ல அக்செப்டன்ஸ் கொடுங்க எனக்கு. அண்ட் 12th ரிலீஸ்க்காக நானும் ரொம்ப அவலாக இருப்பேன். ஸோ ஏப்ரல் 12th ஆர்கே நகர் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். முக்கியமாக பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். பார்த்தப்பறம் திருந்துங்க, குழந்தைங்க கையில் ஃபோன் தராதிங்க. ரொம்ப தப்பான விஷயம்லாம் நடக்குது மொபைலில். நல்ல விஷயம் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி கெட்ட விஷயமும் இருக்குது. அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன், கிட்ஸு, குழந்தைங்களை மாத்திரமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்கே நகர் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.